ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். அதோட நண்பர்களே, இந்த வீடியோவை முடிந்தவரை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 15/3/2019 விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். ஸோ அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன், அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 16/4/2019 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த்து கிட்ட வந்து டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக ஹார்ட் காப்பி வந்து அனுப்பி வைக்க வேண்டிய கடைசி நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 26/4/2019. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, டெக்னீஷியன் 1. ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 26 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,900 63,200 வரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா, 28 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா, 15 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா, 35,400 112,400 வரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா, 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்தாக ஒவ்வொரு போஸ்ட் கோட் அண்ட் ஏரியா, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எவ்வளோ வேகன்சி, இந்த டீட்டெயில் ஃபுல்லாக நாம் பார்ப்போம். டெக்னீஷியன் 1, போஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா T01, ஏரியா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் முடித்திருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா, அல்லது 2 இயர்ஸ் ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா, 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா, யூஆருக்கு 3 வந்து கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக T02 இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஸ்எஸ்சி 10th ஸ்டாண்டர்டு வித் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து படித்திருக்கணும், ப்ளஸ் ஐடி சர்டிஃபிகேட் இன் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் அல்லது நேஷ்னல் ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் அல்லது 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ வேகன்சி வந்து எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா, 1 வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக T03 மெக்கானிக்கல். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா, எஸ்எஸ்சி 10th ஸ்டாண்டர்டு ப்ளஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் மெக்கானிக் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் மிஷின் டூல்ஸ் மெயின்டெனன்ஸ் அல்லது நேஷ்னல் ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் மெக்கானிக் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் மிஷின் டூல்ஸ் மெயின்டெனன்ஸ் அல்லது 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். காலிடம் வந்து 1 தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக T04 எலக்ட்ரிக்கல். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி 10th ஸ்டாண்டர்டு ப்ளஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் எலக்ட்ரிஷியன் அல்லது நேஷ்னல் ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் எலக்ட்ரிஷியன் அல்லது 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். காலிடம் பார்த்தீங்கன்னா 1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக T05 கம்ப்யூட்டர். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி 10th ஸ்டாண்டர்டு ப்ளஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் அல்லது நேஷ்னல் ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் அல்லது 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும். காலிடம் பார்த்தீங்கன்னா 3 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக T06 கார்பெண்டர். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி 10th ஸ்டாண்டர்டு வித் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து படித்திருக்கணும், ப்ளஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் கார்பெண்டர் வந்து முடித்திருக்கணும் அல்லது நேஷ்னல் ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் கார்பெண்டர் ஆர் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். கலிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக
T07 லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி 10th ஸ்டாண்டர்டு ப்ளஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அல்லது நேஷனல் ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அல்லது 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். காலிடம் வந்து ஒன்று தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்த T08 சிவில். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி 10th ஸ்டாண்டர்டு ப்ளஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் டிராஃப்ட்ஸ்மேன் சிவில், சிவில் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ட்ரேடு அல்லது நேஷனல் ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் தி அந்த குறிப்பிட்ட ட்ரேட் வந்து முடித்திருக்கணும் அல்லது 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா காலிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 13 வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் TA01 எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக TA02 மெக்கானிக்கல். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா வித் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து இருக்கணும். காலிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக TA03 எலக்ட்ரிக்கல். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிலாம் டெக்னாலஜி வந்து முடித்திருக்கணும். ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். காலிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1 தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக TA04 கம்ப்யூட்டர். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படிலாம் டெக்னாலஜி வந்து முடித்திருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா வித் 2 வருடங்கள் அனுபவம் வந்து இருக்க வேண்டும். காலிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா TA05 ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து முடித்திருக்க வேண்டும், 2 வருடங்கள் அனுபவம் இருக்க வேண்டும். காலியிடம் பார்த்தீங்கன்னா 1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா TA06 லைப்ரரி சயின்ஸ். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் பிஎஸ்சி சயின்ஸ் வந்து முடித்திருக்கணும் வித் பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் வந்து முடித்திருக்க வேண்டும். காலியிடம் 1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக TA07 சிவில் இன்ஜினியரிங். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து முடித்திருக்க வேண்டும், 2 வருடங்கள் அனுபவம் இருக்க வேண்டும். காலிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 6 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதர ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்தாக எப்படி விண்ணப்பிக்கணும், ஸோ அதுக்கான விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி விண்ணப்பித்துக்குங்க. ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் சிஎஸ்ஐஆர் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது, அவர்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்லைனில் அப்ளை செய்த பிறகு அதன் பிறகு பிரிண்ட் அவுட் எடுத்து ஸோ அதோட ரெலவெண்ட் டாக்குமெண்ட் அனைத்தும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்ட் செய்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு வந்து அனுப்பி வைக்க வேண்டும். ஸோ அதற்கான விவரங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ படித்து பார்த்துக்குங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து இணைத்து அனுப்பணும் அப்படி வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டட் காப்பி ஆஃப் இ ரிசிப்ட் சலான் ஃபார் தி அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபாய். ஸோ அதுக்கடுத்த கலர் ஃபோட்டோகிராஃப் பேஸ்டட் ஆன் தி ஃபார்ம் அண்டு சைன் அக்ராஸ் இன் ஃபுல், அந்த ஃபோட்டோவில் உங்களுடைய சைன் போடணும். ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டு ஃபோட்டோ காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் ஹெச்எஸ் ஹெச்எஸ்எஸ்சி பர்த் சர்டிஃபிகேட். ஸோ அதுக்கடுத்தாக செல்ஃப் அட்டஸ்டு ஃபோட்டோ காப்பிஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் அண்டு மார்க் ஷீட்ஸ் செமஸ்டர் வைஸ் இயர் வைஸ். ஸோ அதுக்கடுத்தாக செல்ஃப் அட்டஸ்ட் ஃபோட்டோ காப்பி ஆஃப் கேஸ்ட் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட். ஸோ அதுக்கடுத்தாக செல்ஃப் அட்டஸ்ட் ஃபோட்டோ காப்பிஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ அதுக்கடுத்தாக என்ஓசி. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக நீங்கள்
அப்ளிகேஷன் வந்து அனுப்பணும் விண்ணப்பித்த பிறகு. ஸோ ரைட்டுங்களா, கேண்டிடேட்ஸ் அப்ளைங் ஃபார் மோர் தேன் ஒன் போஸ்ட் மஸ்ட் சப்மிட் செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஈச் போஸ்ட். ஸோ ரைட்டுங்களா, இண்டிகேட்டிங் தி போஸ்ட் கோட் நம்பர் பை இண்டிகேட்டிங் ஆல் தி போஸ்ட் கோட்ஸ் இன் எவ்ரி அப்ளிகேஷன் சப்மிட்டட் பை தி கேண்டிடேட்ஸ். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஸோ அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். அதோட நண்பர்களே, நமது இன்னொரு சேனலான எக்ஸாம் டிப்ஸ் அண்டு ஜாப்ஸ், ஸோ அந்த சேனலுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜ் டெலகிராம் பேஜுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.